ஆனால் அடுத்தது அவங்க எஃப் அப்படின்னு சொல்லி பிரிவு போட்டு எண்ணில் தடுமாற்றம், அதாவது எரிகா விட்டு போகையிலே அப்போ மத்தையில் ரெண்டு குருடர்கள் மார்க்கில் ஒரு குருடர், அதை ரெண்டுத்தையும் கேட்டிருக்காங்களே, அதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இது ஆக்சுவலாக இது வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதில் பதில் சொல்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. என்னென்னா மத்தையில் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு, மார்க் ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. மத்தேயும் ரெண்டு குருடர்கள் இருந்ததையும் அந்த அதுக்கு பிறகு நடக்கிற காரியங்களையும் அதை பற்றி சொல்கிறாரு. மார்க்கு சுவிசேஷத்தில் எழுதும்போது அவர் அந்த பேரும் அந்த குருடனுடைய பேர் எழுதுகிறாரு, பரிதிமையுன்னு சொல்லி அவன் பேரும் எழுதி அவனுக்கு என்ன இயேசு எப்படி அவனுக்கு சுகம் கொடுத்தாருங்கிறதையும் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆனால் ரெண்டும் ரெண்டு சம்பவங்கள், இதை வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்புறதுக்கு அது ஒன்று சுகமாக்க. ஆமாம், அது ரெண்டு வார்த்தைகள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஒன்றும் பெரிய கேள்வியே கிடையாது. ஆனால் இப்படி இவங்க இது கேள்வி கேட்கறதுனால நம்ம அவங்களோட திரும்ப கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அவங்க கேள்வி நம்மளை கேட்கும் பொழுது நம்ம திரும்ப அவங்க கேள்வி கேட்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா குரானில் 3:42, 43, 44 அந்த அத்தியாயங்களை நம்ம வாசிக்கும் பொழுது 47 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது மரியாள் இடத்துல வந்து தேவ தூதர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி வாசிக்கிறோம். அதாவது 45 வசனம் சொல்லுது, மலக்குகள் கூறினார்கள், மரியமே நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உனக்கு ஒரு மகன் நன்முறாய் கூறுகிறான், அதன் பெயர் மசி, மரியமின் மகன் ஈஷா என்பதாகும், அவர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கவராகவும் இறைவனுக்கு நெறிவராக இருப்பார் என்று சொல்லி சொல்றதை நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து என்னன்னா மலக்குகள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் மலக்குகள் வந்து என்ன சொல்றாங்க, அந்த மரியாதை உனக்கு ஒரு வார்த்தையை கொண்டு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து குரானுடைய 19 நம்ம வாசிக்கும் பொழுது அதில் வந்து 17-18 வசனங்களை வாசிக்கும் போது பாருங்க, அவர் தம்மை அவர்களிடம் மறைத்துக் கொள்வதற்கு ஒரு திரையை அமைத்து கொண்டார், அப்பொழுது அவரிடத்தில் நாம் ரூகை அனுப்பி வைத்தோம், மரியமிடம் சரியான மனித உருவில் தோன்றினார். இங்கே வந்து குரான்ல பிராக்கெட்ல ஜிப்ரில் என்னும், ஓகே ஜிப்ரில் என்னும், ஆக்சுவலா எல்லா மேக்ஸிமம் எல்லா குரான்லயும் பிராக்கெட்ல வந்து ஜிப்ரில்னு போடுவாங்க, அது ஜிப்ரில் தான் சொல்றாங்க. இப்போ என்ன கேள்வி, மலக்குகளா ஒரு தூதரா, ஜிப்ரில்ங்கிற தூதரா? இப்போ இது ஒருத்தர் வந்தா எல்லாரும் வந்த மாதிரின்னு சொல்ல முடியாது, எல்லாரும் தான் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லி தப்பிக்க முடியாது. என்ன காரணம்னா ஜிப்ரில் வந்தார்னு சொல்லும் பொழுது ஜிப்ரில் தான் வந்தார்ன்றது அதுல வந்து மாற்றம் கிடையாது. ஏன்னா ஒரு ரூகை அனுப்பினோம் அப்படின்னு தெளிவா சொல்லுது. அவர் வந்து மனித ரூபத்தில் வந்தார், மனித உருவத்துல ஒரு 100 பேரோ 50 பேரோ வந்து வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஒரு மனிதர் வந்தார்ன்றதும் அது தெளிவா இருக்கு, அவர் மனித உருவத்தில் வந்தார், ஒரு பெண் இடத்துல பேசுகிறார், அதெல்லாம் வந்து ஓகே. இந்த இடத்துல மனித உருவத்தில் வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா முன்னாடி 3:46-47 வசனங்கள் மனித உருவில் வந்ததெல்லாம் இல்ல, மலக்குகள் வந்து பேசினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது பண்மை, அதுல எத்தனை பேர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ கேள்வி வந்து, வந்தது ஒரு மலக்கா அல்லது ஒரு தூதனா அல்லது பல தூதனா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ ஜிப்ரில் வந்து எல்லாரும் வந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி வர முடியும்? அவரே மனித வடிவில் வந்திருக்காரு, அவர் வந்தா எல்லா தூதர்களும் வந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. இங்க வந்து எந்த ஒரு மறுப்பும் அவங்க சொல்றதுக்கு இல்லை, மறுப்பில தான் மறுப்பா தர முடியும் வழியே அவங்க வந்து பதில் சொல்ல முடியாது. ஆனா வேதாகமத்துல ரெண்டு சம்பவங்கள், ரெண்டு டைம்ல சண்டை நடந்த சம்பவங்கள், இங்க வந்து ரெண்டும் ஒரு சம்பவம். ஏன்னா மரியாள் வந்து திரும்ப கேட்கிற கேள்வி ஒரே கேள்வி தான் கேட்கிறாங்க, என்னை யாரும் இது பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி. அப்போ கடவுளுக்கு பயந்தவர் வந்து முதலே ஒரு மலக்கு மூலமா சொல்லப்பட்டு ரெண்டாவது இன்னொரு மலக்கு, இப்ப முஸ்லீம் வந்து ரெண்டு பதில் சொல்லுவாங்க, ரெண்டு சம்பவங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சிலர் வந்து ரெண்டும் ஒண்ணுதான், ஜிப்ரில் வந்தா ஜிப்ரில் கூட எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு இவங்க பதில் சொல்லுவாங்க. மனுஷனா வந்திருக்காரு, மனுஷனா வந்திருக்காரு, அதான் எங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், மனித உருவில் வந்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நிச்சயமா வந்து அவங்க சமாளிக்கிறதுக்கு முடியாத காரியம், ஏன்னா அது நிச்சயமா முரண்பாடு தான். என்னன்னா மலக்கா அல்லது பல மலக்குகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க வந்துருது. ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு சம்பவங்கள், இரவில் வந்து புறப்படும் போது நடைபெற்ற ரெண்டு சம்பவங்கள், இதுல வந்து எந்த முரண்பாடும் நம்ம கிட்ட எண்ணிக்கை தடுமாறுங்கிறது அவங்களுடைய குரான்ல தான் வருகிறது அப்படிங்கறத அவங்க புரிந்து கொள்ளலாம். சரி.